ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே கடலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 180 மீனவர்களை ஆந்திர மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்கள் என்ன? எதற்காக மீனவர்களை ஆந்திர மீனவர்கள் சிறைப்பிடித்திருக்கிறார்கள்? பலவேல், இன்று தமிழ்நாட்டை சேர்ந்த சுமார் 180 மீனவர்கள் 15 படகுகளில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே உள்ள இசக்கப்பள்ளம் கிராமத்தை ஒட்டிய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். தமிழக மீனவர்கள் தங்களுடைய எல்லையை தாண்டி ஆந்திர எல்லைக்குள் வந்து மீன்பிடிப்பதை பார்த்த நெல்லூர் மாவட்ட மீனவர்கள் அவர்களை கடலில் தங்களுடைய படகுகளில் விரட்டி சென்றனர். சினிமா பாணியில் நடப்பது போல் நடைபெற்ற விரட்டலுக்கு பின் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள் விரட்டி சென்ற தமிழக மீனவர்களை ஆந்திர மீனவர்கள் மடக்கி பிடித்து கரைக்கு அழைத்து வந்தனர். 15 படகுகளையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். 180 மீனவர்களை அழைத்து வந்து ஒரு இடத்தில் உட்கார வைத்த பின் அவர்கள் இது பற்றி ஆந்திர மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசார் வந்து தமிழக மீனவர்களிடம் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். பாலவேல், இதற்கு முன்னர் கூட இது போன்ற சம்பவங்கள் பலமுறை நடைபெற்றுள்ளன. இது போன்ற சம்பவங்களின் போது ஒரு முறை தமிழக மீனவர்களை ஆந்திர மீனவர்கள் கடத்தி சென்ற சம்பவம் நடைபெற்றது. ஆனால் கடலில் எல்லை சரியாக தெரியாத காரணத்தினால் மட்டுமே தமிழக மீனவர்கள் அடிக்கடி ஆந்திர எல்லைக்குள் நுழைவதாக கூறப்படுகிறது. பாலவேல், ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே தமிழக மீனவர்கள் 180 பேரை ஆந்திர மீனவர்கள் சிறைப்பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தங்கள் பகுதியில் அத்துமீறி தமிழக மீனவர்கள் நுழைவதாக ஆந்திர மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி புஷ்பராஜ்.